வணக்கம். நேத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிய ரொம்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு கடைசியா ஆட்டத்தின் கடைசி பந்துல தான் நம்ம சிஎஸ்கே அணியால இந்த ஆட்டத்துல வெற்றி பெற முடிஞ்சிருந்தது. இப்படி இருக்க நம்ம சின்னத்தல ரைனா பாத்தீங்கன்னா, நேத்து 18th ஓவர்ல தன்னால அடுத்து அடுத்து நடந்த இந்த இரண்டு மிகப்பெரிய தவறால தான் நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த ஆட்டத்தில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு இப்போ நம்ம சின்னத்தல ரைனா நேற்றைய ஆட்டத்தில் நமக்கே தெரியாம சின்னத்தல ரைனா அவர் செஞ்ச தவறை பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சுட்டி காட்டி மீண்டும் இந்த மாதிரியான தவறுகள் தன்னால நடக்காது அப்படின்னு ரைனா சொல்லியிருக்காரு. அதாவது நேற்று கடைசி 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு 31 ரன்கள் தேவைப்பட்டிருந்தது. ஸோ அந்த நேரத்தில் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி சின்னத்தல ரைனா இவங்க இரண்டு பேருமே நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க 18th ஓவரை பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அவர் வீசியிருந்தாரு. அப்போ முதலாவது பந்திலேயே நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான சிங்கிள் அவர் எடுத்திருப்பாரு. ஆனா நம்ம ரைனா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சிங்கிள் எடுக்காம 2 ரன்கள் எடுக்க அவர் முயற்சி செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வேகமா ஓடின நம்ம எம்எஸ் தோனி அவர் கூட சிங்கிள் எடுத்ததுக்கு அப்புறமா போதும் அப்படின்னு சொல்லி ரைனா கிட்ட அவர் கை காட்டியிருக்காரு. ஆனா நம்ம எம்எஸ் தோனி பேச்சை கேட்காத ரைனா பார்த்தீங்கன்னா அதையும் மீறி அவர் 2 ரன்களுக்கு ஓடி இருக்காரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ரைனா அவர் ரன் அவுட் ஆக அந்த டிப்ரெஷன்ல இருந்த நம்ம எம்எஸ் தோனி அவரும் அடுத்த 2 பந்துகளையே வருண் சக்கரவர்த்தி பால்ல பவுல்ட் ஆகியிருக்காரு. சோ இந்த விஷயத்தை இப்போ குறிப்பிட்டிருக்க நம்ம சின்னத்தல ரைனா கொஞ்சம் நிதானமா நின்றிருந்தா நாங்க இரண்டு பேருமே இந்த ஆட்டத்தை சுலபமா முடிச்சிருப்போம். ஆனா 2nd ரன் தோனி அவரு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அவசரப்பட்டதால என்னுடைய விக்கெட் போனது மட்டும் இல்லாம அந்த டிப்ரெஷன்லயே எம்எஸ் தோனி அவரும் அடுத்து அவுட் ஆயிட்டாரு. சோ 18th ஓவர்ல என்னுடைய தவறால நடந்த இந்த சம்பவம் தான் ஆட்டத்தின் முக்கியமான டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியும் தோல்வியின் விளிம்பு வரைக்கும் போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரியான தவறுகள் கண்டிப்பா மீண்டும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை கூறி மன்னிப்பும் பாத்தீங்கன்னா இப்போ சுரேஷ் ரைனா அவரு கேட்டிருக்காரு. சோ 18th ஓவர் ரன் அவுட் ஆகிறப்போ நம்ம எம்எஸ் தோனி ரைனா அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன இந்த தருணத்தை நீங்க கவனிச்சிங்களா? அதே போல ரைனா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறத பத்தியும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.